கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி 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 என்ன தோட்டம் இருக்கு உங்களுக்கு? இப்ப இந்த விசாரம் அப்படின்னு பண்றோம் இல்லையா, இப்ப நான் யார் அப்படின்னு பாக்குறோம், அதுல அந்த அத்தியாசத்துல திடமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது அதுல கவனம். நம்ம அத்தியாசம் இது எல்லாமே இந்த எல்லா பண்றது விசாரம் பண்றது அத்தியாசம் பண்றது எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கால ஒரு பயிற்சி தானே. சரி சரி, பிறகு அதுக்கு பிறகு நம்ம அத்தியாசங்கிறதெல்லாம் வந்து நம்மள கொஞ்சம் ஒரு சுத்தி பண்ற வேலை நம்ம வந்து கொஞ்சம். சரி, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய அங்கேயும் இங்கேயுமா நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மள வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றதுக்காக தான் நிறைய பிரச்சனை நிறைய விதமான பயிற்சிகள் நிறைய விதமான இதுகள் எல்லாமே பண்றோம். கடைசியில நமக்கு வந்து அங்க எதையாவது அடையணும்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இல்லைன்னு நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு என்ன பயிற்சி பண்ண வேண்டி இருக்கு? அதாவது நம்ம வந்து சரணாகதிங்கிறதுதான் கடைசி நல்லது. அந்த சரணாகதியை வந்து ரொம்ப எளிமையா பக்தியில வந்து எளிமையா கொடுக்கறாங்க. ஆனா வந்து நிறைய இருப்பாங்க எளிமையா கொடுத்தாலுமே கூட அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதனால சரணாகதியை மிஸ் பண்ணிடுறாங்க. பக்தியில போறவங்க எல்லாருமே உண்மையிலே ரொம்ப உயர்ந்த சரணாகதி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அது வந்து ரொம்ப எளிமையா கொடுக்கப்பட்டதுனால அதுல உள்ள வேல்யூ அவங்களுக்கு தெரியாதனால சரணாகதியை மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஞானம்னு நம்ம சொல்றதுமே கூட அறிவுபூர்வமா நம்மளுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டதுதான் ஞானம்ங்கிறது. நம்ம நம்முடைய இயலாமையை தெரிஞ்ச கூட நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் பாத்தீங்களா? ஆமா, முயற்சி பண்றதுங்கிறதெல்லாம் போராட்டம் தானே. நம்ம போராடுறது நம்மளால சிலதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நம்ம முயற்சி நிச்சயமா பண்ண மாட்டோம். ஏதாவது முடியும் முடியும்னு நினைக்க வரைக்கும் தான் முயற்சி பண்ணிட்டே இருப்போம். சரணாகதியில என்னன்னு சொன்னா நம்பிக்கை ஒப்படைக்கிறதுனால இவங்க எல்லா முயற்சியும் கைவிட்டுறாங்க. இது நம்ம அறிவுபூர்வமா நம்முடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி கைவிட்டுறோம். முயற்சி நம்ம கைவிடும் பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா நீங்க முயற்சி பண்ணலாம்ங்கறதுக்காக இயக்கம் அப்படி நின்னு போறது இல்ல, அதுவும் இயங்கதான் செய்யுது. சரிதான் சரிதான். அப்போ வந்து நீங்க முயற்சியோட இயங்கும் போது இருக்கிற இயக்கம் வேற, நீங்க முயற்சி இல்லாம இருக்கும் போது இயங்குற இயக்கம் வேற. சரியா, அந்த ரெண்டாவது கட்டத்துக்கு நம்ம வந்துடுறோம். முயற்சி கைவிட்ட நிலையில நம்ம ரெண்டாவது கட்டம் தானா நிகழுது. அது நிகழ்வோட நிகழ்வா நாம உடைய பயணம் வேற ஒரு டைமென்ஷனாக்கு மாறி அப்பவும் நம்மளுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது வந்து அங்க முயற்சிங்கிறது கிடையாது, நிகழ்வு மட்டும்தான் இருக்கு. நம்ம கலந்துகிட்டோம், நமக்கு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி எதுவுமே இல்லாதபடி அந்த நிகழ்வோட நிகழ்வா நம்ம கலந்துடுறோம். அனுபவத்துல கொண்டு வரணுங்கிறதெல்லாம் கூட நம்ம முயற்சியா தான் ஆயிரும். நம்ம அனுபவத்துல கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க அனுபவத்துல கொண்டு வரணும்னு நினைக்க நினைக்க நாம நம்மள ஒரு தனித்தன்மையா நம்மள கொண்டுறோம். நாம நமக்கு ஒரு சில அனுபவம் வேணும், நமக்கு இந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவம் வேண்டாங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறோம். நீங்க அந்த சரணாகதிங்கிறத வந்து நம்ம அறிவியல் பூர்வமா சரணாகதி எப்படி கொண்டு வர்றதுங்கிறத வந்து நம்பிக்கை அடிப்படையில சரணாகதி வந்தாலும் சரிதான், அறிவுபூர்வமா சரணாகதி சரணாகதி ஏற்றுக்கிடறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எதையோ அடையவேன்னு சொன்னா சரணாகதி இல்ல பாத்தீங்களா? முழுக்க நம்மள சப்மிட் பண்றது தானே. அந்த சப்மிட் பண்ணக்கூடிய அந்த சப்மிஷன் ஸ்டேட் தான் வரணும். அந்த சப்மிஷன் ஸ்டேட் வர்றதுக்கு நம்மளுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போகணும். நம்ம இயலாமையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதையுமே நமக்கு கோரிக்கையே கிடையாது பாத்தீங்களா? இங்க கோரிக்கை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே நமக்கு ஏதோ அடையணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு வகையில பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதோ ஒரு போராட்டத்திலயும் முயற்சியிலயும் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்ப அந்த நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி இல்லாத நிலையிலயும் ஒரு மனோ இயக்கம் இயங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த இயக்கம் எப்படி இருக்கும்? அதான் அந்த நல்ல அவ்வளவுதான். மனம் இருந்து முயற்சி இல்லாத ஒரு தன்மை, அதுதான் தேடுதல் இல்லாத நிலையிலயும் மனசு இயங்கத்தான் செய்யுது. மாம என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா மனசு நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு ஆனந்தமான ஒரு நிலைய நம்ம மனசு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு உயர்ந்த நிலைங்கிறது ஒரு ஆனந்தமான நிலையா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கற்பனை எல்லாமே அது வந்து நீங்க நம்ம என்ன அனுபவம் நம்ம அடைஞ்சாலும் அது மனோரீதியான அனுபவம். மனோரீதியான அனுபவத்தை வந்து ஆன்மீகமா ஆன்மீகத்துக்கும் இணைச்சு கொண்டு வந்து பாக்குறோம். ஆன்மீகத்துல ஆன்மாவை பொறுத்த அளவுல அனுபவங்கிறதே கிடையாது. எல்லா அனுபவத்துக்கும் காரணமா இருக்கிற வழியே அதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட அனுபவம் சொல்லி ஒண்ணுமே கிடையாது.
அதனால நம்ம ஆன்மாங்கிற பொறுத்தது இதுல வந்து இப்ப நம்ம வந்து மின்சாரத்தை எடுத்துட்டோம்னா மின்சாரம் வந்து அந்த எந்த கருவிக்குள்ள நுழையுதோ அந்த கருவிக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு அனுபவங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வெளிப்படுத்துது. ஹீட்டருக்குள்ள போனோம்னா உஷ்ணமா வெளிப்படுது, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள போனான்னு குளிரா வெளிப்படுது, ஒரு சவுண்டு சிஸ்டத்துல நுழைஞ்சானா சவுண்டா வெளிப்படுது, இன்னொரு இடத்துல போனா லைட்டா வெளிப்படுது, இன்னொரு இடத்துல போனா ஃபேனா சுத்துது. அப்படி அது சுயோதமான பணிகளுக்கு அது அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. நம்ம மின்சாரத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்றது? மின்சாரத்துக்குன்னு சொல்லி தனியா எந்த அனுபவமே கிடையாது. அது அதே மாதிரிதான் ஆன்மாவுக்குன்னு சொல்லி தனியா எந்த அனுபவமே கிடையாது. அது எல்லா அனுபவத்துக்கும் அதான் ஆதாரமா இருக்கு. அது தனியா ஆன்மா அனுபவம்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம வந்து அனுபவங்களையும் ஆன்மாவையும் நினைச்சு நம்ம குழம்பிடக்கூடாது. அதனால அனுபவங்கள்ங்கிறதுலாம் மனோரீதியான அனுபவம் எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த அனுபவத்து மேலேயும் அட்டாச்மெண்ட் வராது. அதனால நம்ம வந்து அனுபவங்கள் அட்டாச்மெண்ட் வச்சனாலதான் சரியான. நீங்க சொல்றது எல்லாம் தெளிவா புரியுது. பட் இருந்தாலும் அதனுடைய தன்மை என்னன்றது ஒன்னும் கிளாரிட்டியா எனக்கு கிடைக்கல. சரி தெரியல. அது வந்து நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்தே வந்து அது ஏதோ ஒரு அனுபவங்கிற மாதிரியே நினைக்கிறதுனாலதான் அது வந்து நமக்கு இதாகல. அது ஒரு அனுபவமே அப்படி ஒரு அனுபவமே கிடையாதுங்கிறது நம்முடைய நம்முடைய விசாரத்துல நம்ம கண்டுபிடிச்சுக்கிடணும். உண்மையிலேயே நம்ம எப்படி விசாரிக்கிறது மூலமா அதான் கரெக்டா விசாரத்து மூலமா அதை தெரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்றதுனால புரிஞ்சுக்கிட்டதான் முடியும் விசாரத்து மூலமா அனுபவிக்கலாம் முடியாது அதுதான் அனுபவத்தின் சம்பந்தமே இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால அதனாலதான் விசாரத்து மூலமா தான் உண்மையை தெரிஞ்சிட முடியும்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்ற காரணம். தேகாபிமானம்ங்கிறதுன்னா தேகத்தினுடைய ஒரு அனுபவங்கள் மேல நம்ம ஈடுபாடு கொள்றதுதான் தேகாபிமானம். அதே மாதிரி மனதினுடைய அனுபவங்கள்ல ஈடுபாடு கொள்றதுதான் மனதினுடைய அபிமானம். சரி, அந்த மனோபிமானம் சொல்ற காரணமே மனோபிமானம் தேகாபிமானம்ங்கிறதெல்லாம் வந்து அதனுடைய அனுபவங்கள்ல ஈடுபாடு கொள்றதுதான். எப்படி இருந்தா அது அதுல இருந்து ஈடுபாடுல இருந்து விடுபடுறதுங்கிறது கூட என்னன்னு சொன்னா அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுது அது நம்ம முழு சுதந்திரம் நம்ம எதையுமே செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அது எப்படி வேணாலும் இருந்து கூட நேச்சுரலா எப்படி இருந்தாலும் இருந்து போட்டுன்னு விட்டதுன்னு சொன்னா நாம எதையுமே செலக்ட் பண்ணலன்னு ஆயிருது. தானா எப்படி நிகழ்ந்தாலும் ஓகே, நாமளா எதையுமே செலக்ட் பண்ணலங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கனாலே அது வந்து தேகாபிமானம் மனாபிமானம் எல்லாமே போயிடும். எதுவுமே எல்லா இயக்கங்களுமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. எதுவுமே கான்ஸ்டன்டா எந்த அனுபவமே இல்லவே மாறிடும். நம்ம எந்த இதுலயுமே அபிமானம் வச்சு இதுதான் வேணும் இது வேண்டாம்னு சொல்லி நம்ம பற்றி பிடிக்காத நிலையில இருந்தோம்னு சொன்னாலே அந்த இது வந்து மாறிடும். நாம எதையோ அடையணும்னு சொல்லி நினைக்க அந்த அபிமானம் தான் இருந்துகிட்டே இருக்கும். அது அபிமானம் தான் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அற்ற தன்மையில எந்த விதமான ஒரு விருப்பமோ விருப்போ வெறுப்போ அற்ற ஒரு 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 உணர்வு நிலை மாதிரி வச்சுக்கலாமா? அந்த அதுல இந்த தேக அபிமானம் நானு அபிமானம் வந்தாதான் நீங்க சொல்றது அந்த ஒரு விருப்பு வெறுப்பு செய்யணும் செய்யக்கூடாது முயற்சியற்ற நிலை இந்த மாதிரி ஒரு துவேதத்துல வந்துட்டு இருக்கு. இது இல்லாத தன்மையா இருக்கும் போது அந்த நீங்க சொல்ற அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் போதோ இல்ல நேச்சரா இருக்கும் போதோ அப்ப நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஒரு ஆசைகளோ இல்ல கோபமோ இல்ல குணாதீத நிலை அப்படின்ற மாதிரி உள்ள தன்மையா அது இருக்குமா? அது அதுதானா? அதாவது இப்ப நீங்க வந்து மனம் உடல் ரீதியான அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு நம்ம சொல்லும் பொழுதோ அல்லது எது இது வேணும்னு நம்ம இதை சொல்லும் பொழுதோ சொல்லுங்க. அப்போ அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆயிருந்துன்னா ஏதோ அது மேல விருப்பம் இருக்கோ நம்ம காட்டும் பொழுது பழைய எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா மன அனுபவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆயிருது. வந்து தேகாபிமானத்தை விட்டுட்டு மனாபிமானத்துக்கு வந்துடுறீங்க. சரி, அதனால இப்ப நம்ம வந்து நீங்க ரெண்டும் போகணும்னு சொன்னா மனாபிமானமும் போகணும் தேகாபிமானமும் போகணும்னு சொன்னா அது போகல எங்க விட்டுறோம். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்க எதுவுமே இருக்க கூடாது.
ரைட் சரி, நீ சொல்றது ஓகே. எங்க விடுறதுன்னா என்னங்க, அதுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அர்த்தம். ஒண்ணு அதாவது என்னங்கன்னா, இப்ப உதாரணமா ஒரு ஒரு 500 இருக்கு, 500 ஜீரோவால பெருக்குங்க, ஜீரோவால பெருக்குனாலும் ஜீரோ 500 ஜீரோவால பெருக்கணும்னா 0 ஆயிரும். ஆமாங்க. அதே மாதிரி எல்லாமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எதுனாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாமே ஜீரோவுக்கு வந்துடும். அதனால எல்லாமே முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் எல்லாத்தையும் ஜீரோவால பெருக்கிறதுங்கிறது. ஒன்னு அது வந்து நீங்க முழு சுதந்திரம் கொடுக்கறது எல்லாத்தையும் பூரணம்னு ஏற்றுக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஜீரோ ஏற்றுக்கிட்டாலும் சரி, அன்கொஸ்டினபிளா ஏற்றுக்கிடணும். நடக்கக்கூடிய வந்து அது அப்படித்தான் சொல்லி ஏற்றுக்கிடும் பொழுது அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு செலக்ட் பண்றதுக்கு நீட்டு சொல்லி ஒரு இது வரும்பொழுதுதான் நம்ம அங்க எது செயல்படுதுன்னா தேகாபிமானமோ மனாபிமானமோ செயல்படுது. மனாபிமானமும் தேகாபிமானமும் கடந்த நிலைன்னு சொல்ற காரணம் சொன்னா, இதை மூணு அனுபவங்களுக்குள்ளேயே தேக அனுபவத்துக்குள்ளே இதை அடக்க முடியாது. அதை ஆனா அப்படி அது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம உண்மையிலேயே வந்து எப்படினாலுமே ஏதோ ஒரு அனுபவங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எல்லா அனுபவத்துக்கு காரணம் வந்து அந்த ஆன்மா தான் காரணம் ஒழியே மனசு உடல்ங்கிறதெல்லாம் வெறும் கருவிகள் தான், அதெல்லாம் ஜடப்பொருள் தான். ஜடப்பொருளுக்கு வந்து உயிர்த்தன்மை எப்படி வருதுன்னு சொன்னா அந்த ஆன்மாவில இருந்து தான் வருது. ஆன்மாதான் வந்து உண்மையான எலக்ட்ரிசிட்டி, உண்மையான பவர், உண்மையான எனர்ஜி. அதனால அதனுடைய உண்மையான அனுபவங்கள் எல்லாமே சொல்ல போனாலும் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் அனுபவமா இருந்தாலும் சரி, மன அனுபவமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஆன்ம அனுபவம் நம்ம எடுத்துக்கிடும் பொழுது எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துறோம். நம்ம வந்து நல்ல அனுபவம்னு சொன்னா அது மோசமான அனுபவம், நல்ல அனுபவம்னு சொல்லி நம்ம பிரிச்சு இது உடல் அனுபவம் மன அனுபவம்னு பிரிச்சுட்டானாலே பண்ணிடுறோம். எப்படிதான் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லும் பொழுது எல்லா அனுபவங்களுமே ஆன்ம அனுபவமா மாறிடுது. அப்ப அதுக்கப்புறம் உடல் அனுபவம் வேற, ஆன்ம அனுபவம் வேற இல்ல, மன அனுபவம் வேற, ஆன்ம அனுபவம் வேற இல்ல, எல்லாமே எல்லா அனுபவங்களுமே ஆன்ம அனுபவம் எடுத்துக்கிடுறோம். எதாவது குறிப்பிட்ட அனுபவம் தான் ஆன்ம அனுபவம் எடுத்துக்கிடுறதுதான் பிரச்சனை. நீங்க சொல்ற அந்த எல்லா விதமான அனுபவங்களுக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அனுபவம் இதனாலையும் பாதிக்கப்படாம அது கோப்புல இருந்துட்டே இருக்கு. ஆமா அது இருக்கு, அது வந்து இருக்கிறது தெரியாம இருக்கு. அது நமக்கு அது இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. நான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அது தனியா நம்ம கண்டுபிடிச்சு அதை அனுபவிக்க முடியாது. எல்லாத்துக்கும் பேஸ் அது அதிஷ்டானம், பேஸ் அப்படின்னு பேஸ் அதிஷ்டானமா இருக்குது அது. அதனால அதுல இருந்துதான் எல்லாமே வருது. அதனால எல்லாமே அதுதானே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாமே அதுதானே எடுக்கும்பொழுது நீங்க எல்லாத்துக்கும் முழு அப்ரூவல் முழு சுதந்திரம் கொடுத்துருங்க பாத்தீங்களா. எல்லாத்துக்கும் நீங்க வந்து டோட்டல் நீங்க அதர் லிபரேஷன் கொடுக்கும்போது பிரச்சனையே நம்ம பண்றதுமே நம்ம மனசுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த மனசுக்குள்ளதான் நாமும் இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு சுதந்திரம் நம்மளுக்கும் சேர்ந்துருது. அது அதனால இந்த எல்லாமே சுதந்திரத்தால சுவீகரிக்கப்பட்டுருது. பெரியவங்க சில எல்லாம் சொல்லும் போது இந்த மனதை அழித்தல் அப்படின்னு பேச்சு வரும்போது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி சுதந்திரம் கொடுத்துட்டு அதனுடைய இயல்பு வந்து கன நேரத்துல இயங்கக்கூடியது. அது வந்து அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே அழிஞ்சழிஞ்சுதான் வந்துகிட்டே இருக்கு. அதனால அதை நம்ம தனியெல்லாம் அதை அழிச்சு அது இல்லாம பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. அதனால அது சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது வந்து அன்இம்பார்ட்டன்ட் ஆயிருது. அது முக்கியத்துவம் பெறுதுன்னா நான் அது வந்து இது பண்ணது இப்படி இருக்க இயங்கணும் இப்படி இயங்க கூடாதுன்னு சொல்லும் பொழுதுதான் அது முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா அது வந்து நாமளே ரெண்டு துண்டு ஆக்கிடுறோம். நாம வந்து மனசுல ஒரு பகுதி தான் நாமளாவும் இருக்கிறோம். மனசு செயல்படலன்னா நான்கிற உணர்வு எங்க கிடையாது. அதனால அந்த நான்கிற அம்சமும் மனதுல ஒரு பகுதியா இருந்து இதை வேண்டாம் இது வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிருது. நீங்க எல்லாமே ஓகேன்னு நீங்க எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லும்போது புரியுதலா இருக்கு. பட் இத வந்து நம்ம நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம எந்த விதத்துல ஒரு பயிற்சியோ இல்ல ஒரு ஏதோ செய்யணுமா அப்படின்னு கேக்குறேன். ஆனா நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க எதுவும் செய்ய தேவையில்லை, முயற்சியற்ற தன்மையா இருந்தாலே போதும் அப்படின்னு அதுவும் சொல்லிடுறீங்க. ஆமா ஆமா, ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல இருந்தா நம்ம முயற்சிகள் பண்ணத்தான் செய்யணும். எடுத்த இடத்துல முயற்சி பண்ணாத நிலைக்கு வர முடியாது. பண்ணிட்டு அதுக்கு பிறகு முயற்சினால பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு நம்ம வந்துடணும். கடைசி முயற்சியே பண்ணிட்டு கூடாது. அது சரிமாயா, முயற்சி செஞ்சுட்டு முயற்சியற்ற நிலைமைய. ஆமா ஆமா ஆமா, முயற்சியில பலன் இல்லைங்கறத தெரிஞ்சுட்டோம்னா முயற்சி பண்ண மாட்டோம். அதுவே ஒரு தெளிவு. அது என்ன
உங்களுக்கு அந்த இது வருதா, பகவத் பாதை வருதா உங்களுக்கு? பகவத் பாதையா? ஒரு நம்ம ஒரு மேகசின் போடுற மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு.